அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அதிமுகவில் நிகழக்கூடிய அதிகார யுத்தத்தில் யார் வெல்லப்போகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி கணக்கு எவ்வாறு அமையப்போகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தகவல்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அரங்கில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு, செய்திக்கு நம்ம வழிவிடணும். நிறைவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த நிலையில ஓபிஎஸ் எப்படி இபிஎஸ் அணியை வந்து அணுகுவார்? ஏற்கனவே அவரும் வந்து கடந்த காலங்கள் இல்லாத அளவுக்கு கடைசியா 21ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்துல ரொம்ப ஆவேசமா ஆக்ரோஷமா பேசினார். அவரு எப்படி பதிலடி கொடுப்பார், அதற்கான எதிர்வினை எப்படி வரும் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கு என்ன லாபம்னா, பாஜக ரெண்டோரும் சேர்ந்தாதான் கூட்டணிங்கிறாங்க. இப்ப ஒரு எடப்பாடி மட்டும் பாஜக அங்கீகரிக்கல, மோடி 50-50 தான் அங்கீகரிக்காங்க. ரெண்டு பேருக்கும் அஞ்சு வரை தான் வராரு. நாலு அஞ்சாவது ஆள் இல்லைங்கும் போது ரெப்ரஸன்டேட்டிவா இல்லாத முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் கூட சேர்த்து 5-5 மதுரை ஏற்பாட்டில் பண்ணுறாங்க. அந்த பொசிஷனில் இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு கூட்டணி அரசியலில் ஒரு பிளஸ் பாயிண்ட். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு எடப்பாடி ஏற்றுக்கிட்டு, மன்னிக்கவும், மோடியை ஏற்றுக்கிட்டு பன்னீர்செல்வம் போகலாம். எடப்பாடி வந்து மெகா கூட்டணின்னு சொல்கிறது அவங்க இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காகவும் அண்ணாமலை மீண்டும் எழும்பிடுவாருங்கிறதுக்காகவும் பாஜகவை கலத்தி விட பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க தனிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மெகா கூட்டணின்னு சொன்ன அவங்க கூட, ஒரு கட்சி கூட 1% ஓட்டு எடுத்த ஒரு கட்சி கூட அவங்களோட இல்லை. திருமாவளவன் அவங்க செல்வாக்கு போயிட்டு, மற்ற கட்சிகளுக்கு அவங்க செல்வாக்கு போயிட்டு, பல கருத்தியலுக்கு அவங்க செல்வாக்கு போயிட்டுன்னு திருமாவளவன் சொல்றாரு. காங்கிரஸும் நீங்க பலகீனம் அடைஞ்சிட்டீங்க, இந்துத்துவால கரைஞ்சிட்டீங்க, அங்க கரைஞ்சிட்டீங்கன்னு காங்கிரஸ் சொல்றாப்ல. அன்புமணி ராமதாஸும் திமுக நோக்கி தான் நகர்றாரு. இதை தாண்டி ஜி கே வாசன், பாரிவேந்தர், ஏ சி சண்முகம், கிருஷ்ணசாமி போன்றவங்கெல்லாம் பாஜக கிட்டையும் ஒரு நெருக்கத்தை காட்டுறாங்க, இவர்கிட்டையும் ஒரு நெருக்கத்தை காட்டுறாங்க. இந்த கட்சிகள் வந்து பன்னீரை மதிக்கலைங்கிறது மட்டும் டைம் பீயிங் கூட்டணி அரசியல்ல எடப்பாடிக்கு அட்வான்டேஜ். மற்றபடி 1% வாக்குள்ள ஒரு கட்சிக்கு கூட கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு அசாண்டேட் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கலங்கிறதா உண்மை. ஆக மெகா கூட்டணிங்கிறது தனிச்சு போட்டியிடணும், அல்லது 1% கீழே உள்ள மற்ற கட்சிகளை கூட்டணி வச்சு போட நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஓகே, திருப்பங்களூர் மணிகண்டன், நிறைவா சில வார்த்தைகள் உங்க கருத்து. சில வதந்திகள் சமீப காலமாக பரப்பப்படுகிறது, அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிற தீர்மானம் அல்லது அறிவிப்பு வெளிவரும். ஒன்று இன்னொன்று, நீங்க எல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று அல்லது எதிர்பார்த்த ஒன்று அறிவிப்பாக வெளிவரும். அதுவும் நீண்ட காலமாக நம்ம எல்லோரும் பேசப்படுகிற செய்ய ஒன்றுதான். எதிர்பார்த்த ஒன்று அது அறிவிப்பா வருங்க. அது ஜெயக்குமார் என்ன பேட்டியை சொல்ல போறாரு, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதி முடிவு என்ன, தேர்தல் ரீதியாக வழக்கு ரீதியாக அவர்களை சேர்ப்பது, ஊடகங்கள்ல அதிமுக பங்கேற்காத சிக்கல், எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவான இறுதியான முடிவு வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் என்பதை இறுதியாக இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிவிப்பருங்க. பார்க்கலாம் இந்த கூட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு அமையப் போகிறது என்று. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியோடு அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.